ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பல ஆக்ட்ரஸ்கள் சோசியல் மீடியாவில் ஏடா கூடமாக கச்சிப் சைஸில் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியிடுற காட்சியில் தான் நம்ம சேனலில் உங்களை சூடேற்றுற கமெண்ட்ஸோட போட்டு காட்டுறோம். அட போட்டு காட்டுறோம்னதும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க ஷேர் பண்ணின இமேஜ் அண்ட் வீடியோவை தான் போட்டு காட்டுறோம்னு சொன்னோம். அதே மாதிரி இன்னும் சில ஹாட்டான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஹெட்ஃபோன்ஸை தேடி எடுத்து மாட்டிக்கோங்க, வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. மலையில் பெருசு இமயமலை, அதே மாதிரி தான் நம்ம மாளவிகாவுக்கும் பெருசு. எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மலை மாதிரி இருக்க தன்னோட மெகா சைஸு காயக்காட்டிய ரசிகர்கள் பட்டாளத்தை கூட்டுன நடிகை தான் மாளவிகா மோகனன். மாளவிகாவோட இந்த காஸ்டியூமில் பார்க்கும்போது ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது, மூடி வச்ச முயல் என்னை முட்டை வந்துருச்சு அப்படின்னு ஜெமினியில் வரும். அதே மாதிரி தான் நம்ம மாளவிகாவோட முயல் குட்டி ரசிகர்களில் முட்டை தான் காத்துக்கிட்டு இருக்கு. லேட்டஸ்ட்டாக க்ரீன் கலரில் ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு நம்ம மாலுக்குட்டி சில ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இதை பார்த்து தான் ரசிகர்கள் சும்மா ஏடா கூடமாக வர்ணிச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இதை பார்த்த ரசிகர்கள் கர்ச்சிப் சைஸில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்ன உயரமாக போஸ்ட் கொடுத்துருக்காயான்னு சொல்ல வடிக்கிறாங்க. எந்த ஆங்கிளில் போஸ்ட் கொடுத்தாலும் தம்பியை தட்டி எழுப்புற மாதிரியே இருக்கேன்னு இவள் லுக்குன்னு கிக்கேறி கிடக்காங்க மாலுவின் தீவிர வெறியர்கள். மாளவிகாவோட முன்னலகு எவ்வளோ ஃபேமஸ்னு யாருக்கும் சொல்லி புரிய வேண்டியது இல்லை, ஏன்னா டெய்லி அதை காட்டி தான் கரங்கடிக்குது இந்த பிள்ளை. அடுத்த ப்ளஸ்ஸான பார்ட்டு என்னன்னு பார்த்தா அது மாலுக்குட்டியோட அந்த லிப்ஸு தான். நல்லா சாஃப்டான ப்ளம் கேக்கு மாதிரி கும்முன்னு இருக்குது. கேக்கை டேஸ்ட் பண்ண சான்ஸ் கிடைக்காதான்னு ஏக்கத்தோடு தான் இருக்காங்க பல ரசிகர்கள். இந்த காஸ்டியூமில் பார்க்கும்போது இன்னொன்று தோணுது, மலையை கயிறை கட்டி இழுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம மாளவிகாவும் மலை மாதிரி இருக்க தன்னோட காயை இந்த சின்ன நூலை கட்டி இழுத்துருக்கு போல். அந்த பிளாக்கியான அக்கிள் சுருன்னு சூடேத்தி வர மாதிரி இருக்குது, சாக்லேட் கேக்கு மாதிரி நச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை பாருங்கள், ஸ்ட்ரக்சரு நல்லா தரமாக தெரியுது. இதை பார்த்து தான் பல பேர் மெஷர்மெண்ட்ஸை அளவெடுத்த மாதிரி கரெக்டாக சொல்கிறாங்களோ என்னமோ. தொடைய பாருங்கள், நல்லா முறுக்கேறி போய் கிரில் பண்ணின ப்ரௌன் சிக்கன் மாதிரி லெக் பீஸ் மாதிரி செம்ம ஹாட்டாக இருக்குது நம்ம மாளவிகா செல்லக்குட்டிக்கு. அடுத்து நம்ம மாளவிகா குட்டி முண்டா பனியனை போட்டுக்கிட்டு முரட்டத்தனமாக மாங்கனிகளை நல்லா காட்டி போஸ் கொடுத்துருக்கு. மாளவிகாவோட இந்த போஸை பார்க்கும்போது ஒரு பாட்டு மைண்டில் ஓடுது, மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி கண்ணே அப்படின்னு ஒரு சூப்பரான பாட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மாளவிகாவை மட்டும் இந்த போஸில் பார்த்தா பின்னாடி எல்லோரும் எப்படி பாடுவாங்கன்னா, மாங்கனிகள் பனியனிலே தூங்குதடி கண்ணேன்னு தான் லிரிக்ஸை மாற்றியே பாடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நம்ம மாளவிகாவோட மாங்கனிகள். இன்னொரு பாட்டும் ஞாபகம் வருது, அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்குச்சந்தை போலே சில ஏற்ற இறக்கங்கள் உந்தன்மே நீ மேலேன்னு வரும். இந்த ஃபோட்டோவில் மாளவிகாவை பார்க்கும்போதும் ரெண்டும் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. இந்த ஃபோட்டோவை பார்த்த நண்பர் ஒருவர் ஒரு கவிதை சொல்லியிருக்காரு, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். கையிடுக்கில் தெரியும் கருப்பு, இதை பார்த்தா கன்ஃபார்மாக எந்திரிச்சு நிற்கும் உன்னோட உறுப்பு. கவிதையாக கொட்டுது போல் செல்லத்தை பார்க்கும்போது அவருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹாட்டான அப்டேட்டு ஆக்ட்ரஸ் ராஷிகண்ணாவை பற்றி தான். இந்த பால்கோவா நடிப்பில் ருத்ரான்னு ஒரு வெப்சீரிஸ் வெளியாகிருக்கு. இப்போ மில்கி பியூட்டின்னு தமனாவுக்கு எடுத்து டக்குன்னு ஏன் ராஷிகண்ணாவை சொல்கிறோம்னு இந்த வெப்சீரிஸை பார்த்தா எல்லாருக்கும் நல்லாவே புரியும் நண்பர்களே. பல சீனில் நம்ம செல்லக்குட்டி நல்லா வெள்ளப்பணியாற மாதிரி இருக்க ரெண்டு லவாலட்டையும் காட்டி உசுப்பேத்திருக்கு. ஸ்லோ மோஷனில் நம்ம செல்லக்குட்டி நடந்து வரும்போது சும்மா மேலையும் கீழேயும் ஆடுறதை பார்த்தா நமக்கு கீழேயே ஆட ஆரம்பிச்சிடும் போல். இந்த வெப்சீரீஸை ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது பார்க்குற ரசிகர்கள் பல பேருக்கு பால் பொங்கிடும் போல். காயக்காட்டியே என்ன சாச்சு புட்டியேன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க பாத்ரூம்குள்ளேயே. ராசி செல்லத்தோட தொடையை காட்டுற சீனை பார்க்கும்போது வெண்ணெய் கட்டி மாதிரி நல்லா வளவளன்னு இருக்குது, வச்சு தேய்க்கலாம் போலையேன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம செல்லத்தோட உதட பார்க்கும்போது அப்படியே சும்மா வில்லு மாதிரி வளைஞ்சு இருக்குது. இதில் அம்ப சொருகலாமான்னு பல பேர் யோசிச்சிருப்பாங்க. ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்க இந்த உதட்டில் நாக்கால நாதஸ்வரம் வச்சா எப்படி இருக்குன்னு பல பேர் கனவு குதிரையை தட்டி விட்டுருப்பாங்க மனசுக்குள்ளேயே. கைஸ், இந்த வீடியோவில் ரெண்டு சூப்பரான நடிகையோட ஹாட்டான அப்டேட்டை பற்றி பார்த்தோம். ஒன்று கேரளத்து மேங்கோ, அதாங்க நம்ம மாளவிகா செல்லத்தோட ஹாட்டான அப்டேட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ராஷிகண்ணா டெல்லியிலேருந்து வந்த ரசகுல்லான்னு சொல்கிறதா இல்லை பால் பணியாரான்னு சொல்கிறதா, அந்தளவுக்கு சூப்பரான ரெண்டு நடிகையோட ஹாட்டான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ரசிகர்களே, உங்களுக்கு இந்த ரெண்டு நடிகையில் யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.